ஆசிரமத்தில இருந்து தானே வந்தேன். உங்க எல்லாரையும் கெஞ்சி ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன், என்ன திரும்ப அங்கேயே கொண்டு போய் விட்டுருங்களே. இனிமே நான் அங்கதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன, யாராவது என்ன கொண்டு போய் எங்க இருந்து என்ன தூக்கிட்டு வந்தீங்களோ அந்த ஆசிரமத்துக்கே கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துருங்க ப்ளீஸ். ஹேமா, இப்ப எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அப்படி எல்லாம் பேசாத. நீங்க என்கிட்ட பேசாதீங்க, உங்ககிட்ட நான் பேச விரும்பல. ப்ளீஸ், உங்க எல்லாரும் கெஞ்ச கேக்குறேன், என்ன ஆசிரமத்தில இருந்து தானே தூக்கிட்டு வந்தீங்க, என்ன அங்கேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்க. ஹேமா, இதுக்குதான் நீ பெட்டி வேணும்னு கேட்டியா? எங்களெல்லாம் விட்டுட்டு போறேன்னு சொல்ற, இப்படி எல்லாம் பேசுறது தப்புடா. என்னாச்சு, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? சௌந்தர்யா, முதல்ல ஒரு சூட் கேஸ் அவற்றிருந்து வாங்கி மேல கொண்டு போய் வை. லக்ஷ்மி, நீ மேல போய் ஹேமாவோட விளையாடு. என்ன போமா? ஹேமா, தாத்தா தான் சொல்றாருல, நீயும் லக்ஷ்மியும் மேல போங்க, வேணா நானும் உங்க கூட வரேன், சரியா? வாங்க போலாம். நான் எங்கேயும் வரமாட்டேன், நான் ரூமுக்கு வரமாட்டேன், இந்த வீட்லயும் இருக்க மாட்டேன். என்ன ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொல்றேன்ல, உங்களுக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது? ஹேமா, என்னமா இப்படி சொல்லிட்டு இருக்க? நீ சொல்றதெல்லாம் கேட்கும் போது இங்க எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீங்க எதுக்கு பாட்டி கஷ்டப்படுறீங்க? நான் பிறந்தப்போ யாரோ என்ன தூக்கிட்டு போய் என்ன ஒரு ஆசிரமத்துல விட்டுட்டு வந்துட்டாங்க தானே. நீங்க என்ன அங்க இருந்து தூக்கிட்டு வரலன்னா நான் அங்கதானே வளர்ந்துருப்பேன், அங்கதானே படிச்சிருப்பேன். நியாயமா பார்த்தா அதுதானே பாட்டி என்னுடைய இடம், நாங்க தான் இருந்திருக்கணும். ஐயோ இல்ல, என்ன தேவையில்லாம அங்க இருந்து கூட்டிட்டு வந்ததுனாலதான் நான் இந்த வீட்டு பொண்ணு நினைச்சு வளர்ந்தேன், நிறைய சேட்டை பண்ணிட்டேன், உங்ககிட்டயும் நிறைய உரிமை எடுத்துக்கிட்டேன். எனக்கு இதெல்லாம் போதும்னு தோணுது, ஆசிரமத்தில இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அதனாலதான் பாட்டி சொல்ற, என்ன எங்க இருந்து நீங்க தூக்கிட்டு வந்தீங்களோ அங்கேயே என்ன கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்க. என்ன ஹேமா, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத. ஹேமா, நீ திரும்பவும் ஆசிரமத்துக்கு போறேன்னு சொல்ற அளவுக்கு இங்க அப்படி என்னதான் நடந்துச்சு சொல்லு ஹேமா, சரி பண்ணிடலாம். இன்னும் என்ன நடக்கணும் சித்தப்பா? அவர் என்கிட்ட உண்மையாவே நடந்துக்கல, பொய் மேல பொய்யா சொல்லிக்கிட்டே இருக்காரு.